அஸ்மா ரதி அல்லாஹ் அன்ஹா அஸ்மா பின் உமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. அர்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஏதோ கேள்வி கேட்க வர்றாங்க. வந்தவங்க அப்படி பட்டுன்னு கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஆண்களுக்கு மட்டும் நபியா பெண்களுக்கும் நபியா? திருதிப்புனு இப்படி யாராவது வந்து கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா கேட்டது அஸ்மா அம்மாங்கிறனால செஞ்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் எல்லாத்துக்கும் தான் நபி. அப்புறம் சொன்னாங்க, ஆண்கள் நிறைய சவாபு வாங்கிக்கிறாங்க, எங்களுக்கு கம்மியா போகுது, நாங்களும் நிறைய செய்யறோம்ல்ல, உங்களுடைய பொருட்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், உங்களினுடைய மனோயிச்சை தேவைக்கு நாங்கள் தீனியாக இருக்கிறோம், நீங்கள் விட்டு செல்லுகிற குழந்தைகளை நாங்கள் வளர்க்கிறோம், கட 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 கடன்னு செல்லாலி செல்லம் சபையிலே கேட்டாங்க. அஸ்மா அம்மா மாதிரி இலக்கிய நயத்தோடையும் துணிவோடையும் பேசுற யாரையாவது நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட. பாராட்டு, ஏன்னா அந்த சொல்ல வந்த தோரணை அப்படி, நுரப்பி அத்வாலுக்கும் அம்மாளுக்கும் ஹவாயிட்டக்கும் வரிசையா நீளமா போகுது அஸ்மா அம்மாவுடைய பேச்சு. வெறும் அடுக்கு தொடர் வசனங்கள். ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு ஹதீபத்துல் அன்சார்னு ஒரு பேர் உண்டு, மதினா வாசிகள்லயே அற்புதமான பேச்சாளர் அந்த அம்மா. சொல்லி அஸ்மா ரதி அல்லாஹு அன்ஹா அடுக்கு தொடர் வசன நடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாரு, நாங்க இவ்வளவும் பண்றோம் வீட்டுல, ஆனா இவங்க லேசா வெளியில போறாங்க, எங்களை விட நன்மை அதிகமா வாங்கிக்கிறாங்க, ஜமாத்துங்கிறாங்க, ஜும்மாங்கிறாங்க, இமாமத்துங்கிறாங்க, ஜனாஜாங்கிறாங்க, அப்புறம் கடைசியில ஜியாதுங்கிறாங்க. நாங்க என்ன வரமாட்டேன்னு சொன்னோம், நாங்க ஜியாதுக்கு வரலன்னு சொன்னோம், நாங்க வீட்டுல எல்லா வேலையும் பாக்குறோமே, அப்புறம் திடீர்னு அவங்க ஜியாது எல்லா நன்மையும் வாங்கிக்கிறாங்களே. கருத்தாழம் மிக்க விவாதத்திற்குரிய ஒரு பொருள் அஸ்மா அம்மா கேட்டது. அப்ப முதல்ல சொன்னாங்க, இந்த அடுக்கு தொடருக்கும் இந்த துணிவிற்கும் பாராட்டிட்டு கேட்டாங்க அஸ்மா ரதி அல்லாஹு அன்ஹா, நீங்க தான் கேட்கறீங்களான்னு. அப்பதான் அஸ்மா அம்மா சொன்னாங்க, நானா கேட்கல, மதீனாவில இருக்கிற நிறைய அன்சாரிகள் பெண்கள்லாம் சேர்ந்து ரொம்ப நாளா இதை யோசிச்சாங்க, என்னன்னு, நமக்கு மாத்திரம் நன்மை குறையுது, ஆம்பளைகளுக்கு நன்மை அதிகமா கிடைக்குது, இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி, யார அனுப்பிச்சு பேசலான்னு முடிவு பண்ணி, ரொம்ப துணிவாகவும் அழகான வார்த்தை தொகுப்பிலும் வைத்து பேசணும்னா அஸ்மா தான் சரின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நான் பெண்களின் சார்பாக ரசூலாக தூதுவராக உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நீங்க சொல்ற பதில நான் அங்க போய் சொல்லணும். சொன்ன வார்த்தை அது, இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்கள ஒரு பெண் வீட்டிலே இருந்து வீட்டு நிர்வாகத்தை ஒரு கணவனுக்கு கீழே இருந்து கவனிக்கிறாளே, தபருள் என்றால் கணவனுக்கு கீழே இருந்து ஒரு வீட்டு நிர்வாகத்தை பராமரிக்கக்கூடிய அதற்கு இவர்களுடைய ஆண்கள் செய்யும் எல்லாம் அந்த பெண்ணுக்கு சரிசமமா கிடைக்கும். ஒன்னும் உயர்வெல்லாம் கிடையாது, கூலியில உயர்வு இல்லை, அது எல்லாம் இங்கே கிடைத்து விடும். சந்தோஷமா போய் அஸ்மா ரதி அல்லாஹு அன்ஹா அடுத்த எல்லா மீட்டிங் போட்டாங்க, அத்தனை பொம்பளைகளையும் கூட்டி, வாங்க 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 அப்துல்லாட்ட கேட்டேன், இனிமேல் இந்த அது இது ஜிஹாது அப்படி இப்படின்ட்டு ஆம்பளைங்க நம்மளை விட பெருசெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் சொல்ல வர்றது, தாய்மார்களை வந்திருக்கிறார்கள், கொஞ்சம் யோசியுங்கள். வீட்டும் வீட்டும் அல்லாஹுவிடத்தில் நெருங்குவதற்கு சவாபு நமக்கு கம்மியா போகுது என்று வருத்துவதற்கு கூடி கூடி அன்றைக்கு பெண்கள் பேசி இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற நம்ம பொம்பளை எல்லாம் கூடனா என்ன பேசுதுன்னு உங்களுக்கு தெரியும், ஓடிட்டு இருக்கிற தொடரை பத்தி தான் பேசுறாங்க. ஏண்டி நீ எல்லாம் பாத்தியா, நான் ஊருக்கு போனப்ப 4 எபிசோடு விட்டு போச்சு, ஆண்டவன் கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா, என்ன மருமையில விசாரணையே அதுதான். ஆயிஷாமா நீ எத்தனை எபிசோடுமா பார்த்த, நான் 410 பார்த்தேன், கேள்விகளுக்கே இல்லாம சொர்க்கம் இல்ல. அந்த மாதிரி நீ போயிட்டு இருக்கு, நம்ம பொம்பளைங்க ஒண்ணு கூடனா என்னென்ன பேசுறாங்க, நகை பேசுறாங்க, பட்டு துணி பேசுறாங்க, ஆடி தள்ளுபடி பேசுறாங்க, இல்ல என்னத்தையாவது பேசுறாங்க, யாரையாவது கழுவி குடிச்சு கரைச்சு பதினெட்டு பெண்கள் மீட்டிங் போடுறாங்க, அல்லாஹுடைய நன்மை குறையுது. இதை வந்து ரசூலுல்லாஹ் கேட்டு ஆண்களுக்கு ஈட நன்மை வாங்கி ஆகணும். மார்க்க துடிப்பு மிக்க ஒரு பெண்களுடைய பாரம்பரியம் எப்படி தேய்த்து போய் இன்றைக்கு நிற்கிறது தெரியுமா?